ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் ஆஃப் பெட் பேர்ட்ஸ் சிக். நம்மளோட பெட் பேர்ட்ஸ் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு அதை கண்டுபிடிக்கலாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணாமல் மறக்காமல் அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்னு செலக்ட் ஐக்கன் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, இந்தந்த அறிகுறிலாம் இருந்தால் உங்களோட பெட்பேர்ட் வந்து சிக்காக இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து காமனாக தான் எல்லா பெட்பேர்ட்ஸுக்குமே தான், இது வந்து ஃபின்ச்சர்ஸ்லேருந்து எல்லா பேரட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் இதில் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சோஷியல் மீடியா சைட்ஸ் எதுலேயுமே ஃபாலோ பண்ணலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக் மூலையுமே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பெட்பேர்ட் வந்து சிக்காக இருக்குது, அது என்ன பெட்பேர்டாகனா இருக்கட்டும், அது வந்து ஏதோ ஒரு நோய் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதோடய ஜென்ரல் அப்பியரன்ஸ், ஸோ நீங்கள் அதை இந்த பறவையோட தோற்றத்தை பார்க்கும்போதே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். நார்மலாக அந்த பேர்டு வந்து பார்க்குறதுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பளிச்சுன்னு எப்படி இருக்கோ, அதவே வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னு அந்த பறவைக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அது பார்த்தவொடனே வந்து நமக்கே வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், ஒரு இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதர்ஸ், ஸோ அதோடய ஃபெதரை வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோடய ஃபெதரை வந்து ஒரு மாதிரி ஃப்ளஃப்டப்பாக அப்படியே இந்த பறவை வந்து எப்படின்னா புஷ்ஷுன்னு உட்காந்துருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஒரு பேர்ட் சிக்காச்சுன்னா அதோடய ரெக்கையை ஃபுல்லாமே அப்படியே விரித்து அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு காட்டன் உருண்ட மாதிரி உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்குனாலும் உங்களோட பேர்டு வந்து சிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபெதர்ஸ் வந்து அப்படி உஃப்னு உட்காரே உட்காராது, ஃபுல்லாமே வந்து க்ளீனாக வச்சு தான் உட்காந்துருக்கும். அந்த பேர்டு பார்க்கறது ஸ்லீக்காக தெரியும். இதுவே அந்த பறவை வந்து ஏதோ ஒரு நோய் நான் தாக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அதோடய ஃபெதர்ஸை வந்து ஒரு மாதிரி ஃப்ளஃப்டப்பாக வந்து உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்தோம்னா ஈட்டிங் பிஹேவியர். ஸோ அது சாப்பிட்றதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சப்போஸ் டெய்லி வந்து உணவை மாற்றி வைக்கிறீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து தினை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தினையை வந்து நீங்கள் ஊதி வைப்பீங்க. ஸோ அந்த ஊதுறலே தெரிஞ்சிடும் அந்த சொங்கோட அமௌண்ட்டு. இப்போ வந்து நார்மலாக ஒரு பேர்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்குன்னா அதோட சொங்கு வந்து நிறையா இருக்கும். சப்போஸ் அந்த பேர்டு வந்து சிக்காக இருக்குன்னா அதை சாப்பிட்ருக்கே சாப்பிட்ருக்காது. அப்போ வந்து நீங்கள் ஊதும் போதே வந்து அந்த சொங்கோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, எப்பயும் சாப்பிட பரவாது, பட் அன்றைக்கி அது சாப்பிடல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதோடய ஃபுட் சேஞ்ச், அந்த நாட் ஈட்டிங், அது சாப்பிடாமல் இருக்கல அதை வச்சு நீங்கள் வந்து அந்த பேர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிக்கான பேர்டு வந்து அவ்வளோவா வந்து ஃபுட் இன்டேக் வந்து பண்ணாது, சாப்பிடாது அவ்வளோவா. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தண்ணி. ஸோ தண்ணியை வந்து அதிகமாக குடிக்காது, ஒரு சிக் பேர்டு வந்து அதிகமாக தண்ணியே குடிக்காது, அதிகமாக சாப்பிடவும் சாப்பிடாது. ஸோ அந்த ட்ரிங்கிங்கும் நான் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, நீங்கள் மொதல் நாள் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க தண்ணி, அடுத்த நாள் பார்க்கும்போது ரெகுலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும், இந்த பறவை வந்து இவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து நீங்கள் வச்ச தண்ணி அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரி இந்த பேர்டு வந்து சிக்காக இருக்குது அதனால தான் அதுக்கு வந்து சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தண்ணி இறங்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா உங்கள் பறவை வந்து வீக் ஆகிடும். எப்போயுமே என்னடா சுறுசுறுப்பாக இங்கிட்ட அங்கிட்டுன்னு சுற்றிட்டு இருக்க பறவை அப்படியே ஒரே இடத்துல டம்ப் ஆகி உட்காந்துரும், ஒரு மாதிரி ரொம்ப அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் வீக்காகவே இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி மேலே எங்கேயும் ஏறி உட்காராது. அந்த மாதிரி இருக்கப்போ என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி இந்த கிரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கும், அந்த கேஜுக்கு அடியிலேயே வந்து ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறது, இல்லை அங்கிட்டிருந்து இங்கிட்டு ஓடுறது, இங்கே கையை வச்சு விரட்டினா கூட வந்து ஒரு சுறுசுறுப்பாக அந்த பறந்தெல்லாம் அவ்வளோவா போகாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே வந்து நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே இறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறது, அந்த ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு நம்ம இப்போலாம் நார்மலாக ஒரு ஃபின்ச்சஸ் பார்த்துட்டோம்னா அது ஒரு செகண்ட் ஒரு இடத்துல உட்காரே உட்காராது, இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த பறவை நீங்கள் நோட் பண்ணும்போது தெரிஞ்சிடும், என்னடா அது சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசையாமல் ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கும். நீங்கள் கையை கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் லைட் அங்கிட்டு போய் பறந்து உட்காந்து தவிர அது ரொம்பவே வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க பார்த்து நீ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களோட பேர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஸ்லீப்பிங். நார்மலாக வந்து உங்களோட பேர்டு வந்து நீங்கள் காலைல வந்து கேஜை ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வந்து அந்த கேஜ் வச்சுருக்க இடத்துக்கிட்ட வரீங்கன்னா நார்மலாகவே அந்த பறவை வந்து ஈஸியாக முடிச்சிடும். ஏன்னா வந்து ஒரு வெளிச்சம் லைட்டாக வெளிச்சம் இருந்தாலே வந்து அந்த பறவை முடிச்சிடும். பட் நீங்கள் வந்து உங்களோட பேர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் வந்து என்ன இருக்கும்னா உங்களோட பேர்டு தூங்கிட்டே இருக்கும் அந்த குச்சியில், இல்லைன்னா கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக இறங்கிடும். அதோடய காலெல்லாம் வந்து இறங்கி உடம்பு மட்டும் அந்த குச்சியோட இதை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டே இருக்கும், இல்லைன்னா தலையை திருப்பி பின்னாடி வச்சுட்டு தூங்கும். இந்த மாதிரி ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் தூக்கம் வந்து அதிகமாக தூங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த பேர்டு வந்து சிக்காக இருக்குன்னு.
வேற பார்த்தோன்னா வெயிட் லாஸ் ஸோ வந்து திடீர்னு ஒரு நல்லா குண்டு குண்டு இருக்கும் பறவை திடீர்னு பார்த்தா வெயிட் கம்மியாக போயிடும், இல்லைனா வந்து நார்மலாக இருக்க பறவை திடீர்னு வெயிட் கூடி போயிடும். ஸோ இதை வச்சும் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படிங்கிற ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அது சாப்பிடாது தண்ணி குடிக்க, அதனால் வந்து அதோடய வெயிட் லாஸ் வந்து வேகமாக வெயிட் லாஸ் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கண்ணை வந்து எப்பயுமே வந்து மூடியே வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு கண்ணை மூடி வச்சுருக்கோம், இல்லைனா வந்து ஹாஃப் ஐ ஓப்பன்டாக வச்சுருக்கோம். லைக் பாதி கண்ணு தான் வந்து திறந்துருக்கும், பாதி கண்ணு மூடி இருக்கும். நார்மலாக எல்லா பேர்ட்ஸுக்குமே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க பேர்டுக்கு வந்து ஃபுல் ஐஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் இதையும் வந்து க்ளீனாக நோட் பண்ணால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்டம், லாஸ்ட்டாக ஒரு சிம்டம் பார்த்தோம்னா வாயை திறந்து தான் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேர்டு வந்து சிக்காக இருக்குது அப்படின்னா வாயில் தான் மூச்சு விடும். ஏன்னா அந்த மூக்கில் வந்து அவ்வளோ மூச்சு விட முடியாததுனால அதனால் எப்பயுமே வாயை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்து எடுத்து விடும், மூச்சு வாங்குற மாதிரி தெரியும். அதை நீங்கள் பார்த்தாலே அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா சிம்டம்ஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வளர்க்குற பேர்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் பார்த்தாலும் அதுக்கேற்ற ஒரு ஃபஸ்ட் எய்டோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அதே நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ஆன்டிபயோட்டிக்கும் போட்டிருக்கேன், ப்ரோபயோட்டிக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் க்ளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஐ கார்டில் கூட நான் கொடுக்குறேன், க்ளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களோட பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா டெய்லி அதுக்கு சோறு வைக்கிறது மட்டும் கிடையாது, அதோட ஆக்டிவ்னஸ் பார்க்கணும். அந்த பேர்டை வந்து ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அது என்ன பண்ணுது, அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். நீங்கள் அப்போ வந்து ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே வந்து மேக்ஸிமம் வந்து அது சரியாக போயிடும். லைக் வந்து நீங்கள் கடைசியில் போய் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அது இறந்து போன அப்புறம் பார்க்குறது, இல்லைனா ரொம்ப இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லா சிம்டம்ஸும் அதிகமான அப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப வந்து அதை காப்பாற்றுறதுங்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெட்டில் வராக இருந்தால் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும். கேஜட் பேர்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், டேம் பேர்ட்ஸுக்கு வந்து நார்மலாக அவங்க வந்து விளாடுவாங்க, எப்பயுமே அதோட ஹெல்த் கேர் வந்து பண்ணிக்கோங்க. பட் கேஜட் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் உட்காந்து அந்த பேர்டு வந்து நல்லா இருக்கா, எப்படி சுறுசுறுப்பாக இருக்கா, டெய்லி இருக்கிற மாதிரி தான் இருக்கா, நல்லா சாப்பிடுதா, தண்ணி குடிக்குதா, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெட் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்க முடியும். அப்படி இல்லை கடனுக்கேன்னு வளர்த்தோம்னா அதை நான் எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா வந்து பெட் பேர்ட்ஸுக்கு வந்து எப்பயுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும், இல்லைனா வந்து இறந்து போகிற நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்க. ஒரு சில சிம்டம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து மாற ஆரம்பிச்சிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். பட் ஒரு சில இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெடிசன் ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் எப்பயுமே உங்களோட பெட் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க, ஏதாவது சிம்டம்ஸ் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வரும். இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்குன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.